குட் ஈவினிங் எவ்ரி ஒன், வெல்கம் டு பெஸ்ட் ஃபுட் ட்ரிவாண்ட்ரம். இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டாக வரும், அதை இப்போவே சொல்லிடுறேன். காரணம் என்னென்னா, கொஞ்சம் நீளமான வீடியோ. குஜராத்தில் இருந்து பிராவச்சம்பளத்துக்கு வந்து முட்டைக்கடை போட்டிருக்க ஒரு அண்ணனை தேடி போனேன். கடையை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா கடை கொஞ்சம் அந்த உள்ளே இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா முட்டை ஐட்டம்ஸ் தான், ப்ரெட் ஆம்லெட்டு, நார்மல் ஆம்லேட்டு, அதுக்கு பிறகு முட்டை தோரன், எக் மசாலா, அதுக்கு பிறகு அவிச்ச முட்டை, இது மாதிரி கொஞ்சம் முட்டை ஐட்டம்ஸ் தான் ஃபேமஸு. அண்ணன் வந்து பாதி நாள் கடை வைக்க மாட்டார், அது ஒரு அவரோட ஸ்பெஷலு. எப்படின்னா, நல்ல மழையாக இருந்ததுன்னா கடை வைக்க மாட்டார், நல்ல வெயிலாக இருந்ததுன்னா கடை வைக்க மாட்டார், கொஞ்சம் எதமாக இருந்தாலும் கடை வைக்க மாட்டார். ஸோ அதனால் கடைசி அண்ணனோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், லாஸ்ட்டாகவும் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கேட்டுட்டு அதுக்கு பிறகு போங்க. அப்புறம் அங்கே போயிட்டு கடை இல்லைன்னு என்ன திட்டப்படாது, இப்போவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டது இவரோட ப்ரெட் ஆம்லெட்டு. ப்ரெட் ஆம்லெட்டோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அது கூட அவர் வச்சிருக்கிற ஒரு சோசாக இருக்கட்டும், மேலே வைக்கிற பொடியாக இருக்கட்டும், அண்ட் ஒரு சட்னி மாதிரி ஒரு ஐட்டம் தந்தார், அதுவுமே டேஸ்ட்லலாம் எந்த குறையும் உன்னால் சொல்ல முடியாதுடா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஐ திங்க் 50 ரூபாய் ஏதோ தான் வாங்கினார், இப்போ 60 ரூபாய் ஆக்கியிருப்பார்னு நினைக்கிறேன், தெரியல. டேஸ்ட் வைஸ் உண்மையிலே சூப்பராக நல்லாவே இருந்தது. அந்த சட்னி உண்மையிலே சொல்லி ஆகணும், ரொம்ப நல்லா இருந்தது. அவிச்ச முட்டை, அவிச்ச முட்டையில் ஒரு பொடியெல்லாம் போட்டு அண்ணன் தருவார், அதுவும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவிச்ச முட்டையும் உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு அதில் உள்ளி எல்லாமே வச்சு ஒரு மசாலாலாம் போட்டு அது உள்ளேயும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அதெல்லாமும் வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் டேஸ்ட் வைஸ் சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. நான் ரெண்டு அவிச்ச முட்டை அங்கேயே வாங்கினேன். அதுக்கு பிறகு முட்டை தோரன் அண்டு எக் மசாலா, இது ரெண்டுமே வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் பார்சல் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றத ஸ்பெஷலாக சொன்னாங்க. அவரோட மேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது, எந்த வித தேவையில்லாமல் எதையுமே ஆட் பண்ணுறதில்லை, நம்ம முன்னாடியே எல்லாமே ஆட் பண்ணி அதை எவ்வளோ தூரம் ஒரு 1/2 hour நின்று தான் வாங்க வேண்டியிருக்கும், பட்டு நல்ல டேஸ்ட்டுக்காக நிற்கிறதுல தப்பு இல்லையே, அதனால் நின்று அதுவும் முட்டையை கவிச்சதை கரெக்டாக வெட்டி போட்டு ரொம்ப பாசமாக ரொம்ப நல்லா தராரு. அண்டு இது 100 ரூபா 120 ரூபா அவ்வளோதான் ரேட்டு. ரேட் வைஸ் பார்த்தாலும் சரி, குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் சரி, டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் சரி, ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றாவது நான் சாப்பிட்டதில் முட்டையில் இவ்வளோ வெரைட்டியாக இந்த அளவுக்கு கொடுக்குறது இவராக தான் இருக்கும்னு நினைக்கேன். அண்ட் குஜராத்தில் இருந்து என்ன ஸ்பெஷலாக கொண்டு வந்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஒருவேளை இதில் ஏதாவது குஜராத்தி ஐட்டம் ஏதாவது ஆட் பண்ணுறாரா அதெல்லாம் பற்றி தெரியல. அவர்கிட்ட கேட்டேன், அப்படிலாம் இல்லைப்பா, எல்லாமே இங்கே கிடைக்கிற ஐட்டம் தான் சொல்லிட்டாரு. பட்டு டேஸ்ட்டில் சூப்பராக பண்ணிட்டாரு. ஆனால் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு கேட்டுட்டு அதுக்கு பிறகு போங்க. தேங்க்யூ.